இந்த உள்ளாட்சி தேர்தல்ன்றது இயல்பாவே வந்து உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றது ஊரறிஞ்ச விஷயம். 2006 தேர்தலையே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்களோட அந்த அராஜகம் எப்படி இருந்தது அப்படின்றதும், மொத்த வார்டுக்கும் வந்து சென்னையில வந்து திரும்ப தேர்தல் நடத்துங்கன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் அதிமுக அப்ப புறக்கணிச்சு 7 மணிக்கு போல் ஆரம்பிச்சு 7:30 மணிக்கே அவங்க முடிச்ச வரலாறு எல்லாம் உண்டு. அதை வந்து இந்த முறை வந்து சாயந்தரம் 4 மணிக்கு செய்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதற்கான உதாரணங்களா நம்ம வந்து சென்னையே எடுத்துக்கலாம். சென்னை எடுத்துக்கிட்டீங்கனாலே நேற்று வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள்ட்ட வந்து இவங்க இப்படி அவசர அவசரமா, அவர் என்னமோ ஒரு பான் கிரிமினல் மாதிரியும் ஹாபிச்சுவல் அஃபெண்டர் மாதிரியும், ஒரு கழகத்தோட எதிர்கட்சியினுடைய சீனியர் மினிஸ்டர், ஒரு முன்னாள் சபாநாயகர், கழக அமைப்பு செயலாளர், இந்த அளவுக்கு அவங்க அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாலே, அன்னைக்கு திமுகவை சேர்ந்த அந்த 49வது வார்டு திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அந்த கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் பிடிச்சு கொடுத்ததும் அந்த வார்டுல தான். அங்க வந்து திமுக மாவட்ட செயலாளர் இளையருணான் போட்டிடுறாரு, அவரை வந்து தோத்துதான் போக போறாரு அவர் அப்படின்றது 1 வாரத்துக்கு முன்னாலே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. அதை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இடங்கள்லயும் வந்து 4 மணிக்கு மேல கள்ள ஓட்டு போட்டாங்கன்றதை யாருமே மறுக்க முடியாது. இந்த பெண்களே 4:30 மணிக்கு நான் சொன்ன இந்த 42வது வார்டு 859, 60, 67 வரைக்குமான பூத்துல கள்ள ஓட்டு போடும்போது அங்க இருக்க அரசு அதிகாரிகளே பயந்து, ஏன்பா சரியா தானே இப்ப போயிட்டு இருக்கு, ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டு அவர்களே ஒதுங்கி நிக்கக்கூடிய நிலைமை அந்த அதிமுக நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட்டு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, ஓரம் நில்லுங்க அப்படின்னு அவங்களை நாங்க ஆசுவாசப்படுத்த வேண்டிய நிலைக்கு வந்தோம். எங்களுடைய வேட்பாளர்களையும் எங்களுடைய பூத் ஏஜென்ட்டையும் அடிச்சு கையை உடச்சு எடுத்துட்டு வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து எத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது, எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டது, எதுவுமே இல்லை. ஆனா ஒரு முன்னாள் அமைச்சர் மீது அவசர அவசரமாக அந்த பகுதியில ராயபுரம், தண்டையார்பேட்டை போன்ற பகுதிகளில் வெற்றி பெற வேண்டும், எங்க தொண்டர்களை சோர்வடை செய்ய வேண்டும்ன்றதுக்காகவே அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது. இது மட்டும் இல்ல, கோவையில எடுத்துக்கோங்க நீங்க, ஹாட் பாக்ஸ்ல இருந்து 1000, 2000, 3000 வரைக்கும் பணம் விளையாடியது. கொலுசு, வெள்ளி கொலுசு, அங்க ஒருத்தர போட்டிருக்காங்க, அவர் எங்க இருந்து போன ஒரு திமுக பொறுப்பாளரா அங்க வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கொங்கு மண்டலத்துல நீங்க தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 MLAக்களும் நாங்க தான் ஸ்வீப் பண்ணி ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கோம். அது எப்படி இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும்? மிகச்சிறப்பான ஒரு கட்டமைப்பை எல்லா மாவட்டத்தோட அங்க கண்டோம். மிகச்சிறப்பாக இந்த அடிப்படை கட்டமைப்புகள், குடிநீர் வசதி போன்றவை சிறப்பா, தெருவிளக்கு வசதியில இருந்து உங்களுக்கு அங்கே பாலங்கள்ல இருந்து எல்லா வசதி மக்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை கட்டமைப்புகளும் செய்து தரப்பட்டது. இப்படி ஒரேடியா இல்லாம போயிடுமா? இது இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு நீங்க முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும். அவர் என்ன சொன்னாரு, கைப்பற்ற வேண்டும் அனைத்து மாநகராட்சி நகராட்சி பகுதிகளை, பேரூராட்சிகளை, அதிக அளவில் 90%ல 100% திமுக கைப்பற்ற வேண்டும். வெற்றி பெற வேண்டும்னு சொல்லல, கைப்பற்ற வேண்டும்னாலே அதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கும்? திமுகவுக்கு எப்பவுமே நல்ல வரலாறு உண்டு உள்ளாட்சி தேர்தலில், நல்ல பொருத்தம் அவர்களுக்கு. நீங்க இந்த வாக்கு சதவீதத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சென்னை போன்ற பகுதிகளில் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு 25-24% வாக்கு இருக்கும், அதுக்கப்புறம் 6 மணிக்கு உங்களுக்கு 40% வாக்கு ஏறுதுனால என்ன அர்த்தம்? முழுவதும் கள்ள ஓட்டு போட்டார்கள். அதை காவல்துறையினரும் அதிகாரிகளும் கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். எந்தவித நடவடிக்கையும் எங்கேயும் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல, காங்கிரஸ்காரர்கள், கம்யூனிஸ்ட்காரங்க, அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, கள்ள ஓட்டு போட்டவர் அவரை சட்டையை பிடித்து அரை நிர்வாணம் படுத்தி இட்டு அழைச்சிட்டு வரலாமா அப்படின்னா, அப்ப கள்ள ஓட்டு படுத்துறத முதல்வர் போடுறத முதல்வர் நியாயப்படுத்துகிறாரா என்ற கேள்வி முதல்ல எழுது. இதை கூட்டணி கட்சிகளும் வெக்கமே இல்லாமல் ஆதரிப்பது என்பது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து பணநாயகத்துக்கு விலை போயிருக்கிறார்கள்ன்றதுதான் காட்டுது. நாங்கள் வந்து ரொம்பவும் சீனியர்ஸ், நாங்க வந்து ரொம்ப ஜனநாயகம் பேணக்கூடியவர்கள், நாங்க சமூக நீதி பேசக்கூடியவர்கள் சொல்றதுக்கான தகுதி இந்த கூட்டணி கட்சி, திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் எங்கே இருக்குது? இவங்க எல்லாரும் அப்ப கூட்டணி, அப்ப முதல்வர் என்ன சொல்றாரு இன்னும் கேட்டா, சட்டையை மட்டும் காற்றாமல் நீங்கள் சட்டையை காற்றினீர்கள், சட்டையை காற்றுவதோடு மொத்தமும் காற்றப்பட்டு அம்பலமாவீர்கள். என்ன ஒரு மட்டமான ஸ்டேட்மெண்ட் இது முதல்வரிடம் இருந்து? அப்ப கள்ள ஓட்டு போடுவதை அவர் ஆதரிக்கிறாரா? அவர் போட்டாரா இல்லையா என்றுதான் இவங்க கள்ள பாத்துருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எதேச்ச அதிகாரமான ஒரு குற்றச்சாட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் மீது சொல்வது எந்த வகையில் நியாயம்? கள்ள ஓட்டு போட்டதோடு இல்லாம, கள்ள ஓட்டு போட்டவரை அது ஒரு பெரிய திருட்டு குற்றம் தானே தேர்தல்ல, அதை விட என்ன பெரிய குற்றம் பாத்துற முடியும் நாம? கள்ள ஓட்டு போடுபவரை அவரை கோட்டெல்லாம் போட்டு கையெல்லாம் கட்டி அழைச்சிட்டு வர முடியும் நாம? அப்படிதான் அழைச்சிட்டு வர முடியும். முதல் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவர் மீது அவர் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இன்னும் கேட்டா போலீசிடம் ஒப்படைப்பதற்காக அவர் மீது யாரும் கை வைக்காதீர்கள், ஓடிவிட போகிறார் என்பதற்காக அவர் சட்டையை கழட்டி அவரை கட்டி கொட்டிட்டு வராங்க, கையை கட்டி. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? திமுகவினர் இந்த உள்ளாட்சி தேர்தல் என்றாலே அவர்களுக்கு பெரிய ஜுரம் வந்துவிடும். ஜகஜால கில்லாடிகள், யாரை வேண்டுமானும் மதிக்காமல் போலீஸ் அதிகாரிகளையே தள்ளிவிட்டு ஓடி போய் ஓட்டு போடக்கூடியவர்கள், கள்ள ஓட்டு போடக்கூடியவர்கள். அவர்களை அவர் அந்த அளவுக்கு மரியாதையை அழைச்சிட்டு வந்ததே பெரிய விஷயம். அதை அழைச்சிட்டு வந்து அவர் ஒப்படைக்கிறார் போலீஸ் கிட்ட என்பது, அது வரைக்கும் அங்க இருந்த காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பாமல் அமைச்சரை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன?
ஒரு மணி 3 மணி வரைக்கும் வாக்கு சதவீதம். ஏன் இந்த வாக்கு சதவீதமே குறைஞ்சதுன்னா, திமுக எப்போதுமே உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வன்முறையையும் அராஜகத்தையும் கட்டவிழ்த்து விடுவார்கள் காரணத்தால தான் வாக்குப்பதிவே அந்த அளவுக்கு மந்தமாகி போய்விட்டது. திமுக தான் இதற்கு காரணம். திமுகவின் உள்ளாட்சி தேர்தல் வரலாறு உலகறிந்த உண்மை. அதனால்தான் அவ்வளவு பேரும் வரவே இல்லை பயந்து கொண்டு. அதை மறைப்பதற்கு பதிலாக அதை மறைக்கிறதுக்காக எதையதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவ்வளவு பேர் வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணமே இன்னைக்கு திமுக தான். இந்த லட்சணத்தில் இருக்கிறது இவர்களுடைய உள்ளாட்சி தேர்தல் வரலாறு. அப்புறம் எப்படி வெற்றியை எதிர்பார்க்க முடியும்? அவர்கள் சொன்ன மாதிரி 100% வெற்றியை அவர்கள் பெறவில்லை, கைப்பற்றி இருக்கிறார்கள். அதிகார துஷ்பிரயோகம், பணபலம், அதிகார பலம், இப்படி பரிசு பொருட்களாக எல்லா இடத்திலும் கொடுத்து தீர்த்தது. கொங்கு மண்டலம் போன்ற பகுதிகளில் செந்தில் பாலாஜி போன்ற ஊழல் அமைச்சர்களை வைத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் மிரட்டி அனைத்து வீடுகளிலும் போய் விடிகாலையில போயிட்டு வெள்ளி கொலுசு என்ற பெயரில் சில்வர் கொலுசுகளை கொடுத்து ஏமாற்றி விட்டு வருவது, பணம் கொடுப்பது, ஆறாக பணம் ஓடியது, அதிகார துஷ்பிரயோகம் கட்டவிழ்த்து விடப்பட்டது, இப்படியெல்லாம் செய்துதான் இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தனியான உறுப்பினர் கார்டுலாம் கிடையாது, அவர்கள் அதிமுக கார்டை வச்சுதான் செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில உள்ளாட்சி தேர்தல் வந்து எப்பவுமே அந்த வேட்பாளரையும் பார்ப்பார்கள். சோ அந்த புற சூழ்நிலைகளை வைத்து அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாமே தவிர, அதே நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க. இப்ப நான் இங்க இருக்கக்கூடிய டிவிஷன்ல சென்னை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா அமமுக பெற்ற வெகு சில சொற்ப வாக்குகளே பெற்றிருக்கிறார்கள். 10 ஓட்டு, ஒரு ஒரு பூத்ல 1 ஓட்டு, 2 ஓட்டு, இப்படித்தான் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். சோ அவர்கள் மடுவை எடுத்துன்னு வந்து மலையோட சேர்க்கறதுன்றது தேவையற்ற ஒன்று.